ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் மீல் வார்ம்ஸை பற்றி தான். பொதுவாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைவ் ஃபீடாக பிளட் வார்ம்ஸ் தான் கொடுப்பாங்க, அதில் பேரசைட் டிசீஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் அது கிளீனாக இருக்காது. ஸோ நீங்கள் நல்லா கிளீன் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 2 டேஸ் பிறகு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும், நிறைய இது இறந்து போயிடும். ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக அடிக்கும். சில பேர் வீடு பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளட் வார்ம்ஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மீல் வார்ம்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. என்னோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பியூர் வெஜிடேரியன், அவங்க வீட்லேயே இந்த மீல் வார்ம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. அது மட்டும் இல்லாமல் கையிலே நீங்கள் பிடிச்சி யூஸ் பண்ணலாம். மற்ற வார்ம்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ண அருவறுப்பாக இருக்கும், ஆனால் மீல் வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு எந்த ஒரு அருவறுப்பாக இருக்காது. மீல் வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராஃபிட் வருது. நீங்கள் ப்ராப்பராக ப்ரீட் பண்ணி சேல் பண்ணீங்கன்னா ஒரு 20,000 ருபீஸ் மேலே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கூட பண்ணுறாங்க. சில கண்ட்ரியில் மீல் வார்ம்ஸ் சாப்பிட கூட செய்கிறாங்க. நம்மள சில பேர் பார்த்தீங்கன்னா மீல் வார்ம்ஸ் ஃபிஷஸ் பண்ணி தான் ஃபீட் பண்ணுவாங்க நினைக்கிறாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா கோழி கூட ஃபீட் பண்ணுவாங்க. சரி, நம்ம எப்படி ப்ரீட் பண்ணலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை தவிடு. கோதுமை தவிடு பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாலேருந்து 40 ரூபாவுக்குள்ள மார்க்கெட்டில் கிடைக்குது. ஒவ்வொரு பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வேரி ஆகும். இதை நீங்கள் ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. செல்லர் பார்த்தீங்கன்னா ஒரு மீல் வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ருபீஸ்லேருந்து 3 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணுவாங்க. நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 1 ருபீக்கு ஒரு மீல் வார்ம்ஸ் அந்த மாதிரி கிடைக்குது. பட் ஆனால் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் 3 ருபீஸ் 4 ருபீஸ் கூட சேல் பண்ணுறாங்க. ஒவ்வொரு பிளேஸ்க்கும் ஏற்ற மாதிரி மீல் வார்ம்ஸ் ப்ரைஸ் கொஞ்சம் வேரி ஆகும். நம்மள பல பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு 100 மீல் வார்ம்ஸ் வாங்கினா 100 மீல் வார்ம்ஸை நீங்கள் ஃபீட் பண்ணிடுங்க. அது ஒரு பெரிய தப்பு. நீங்கள் ஒரு 100 மீல் வார்ம்ஸ் வாங்குறீங்களா, அதில் ஒரு 30% எடுத்து வச்சுக்கோங்க ப்ரீடிங்க்கு, இல்லை ஒரு 50% எடுத்து வச்சுக்கோங்க. மீல் வார்ம்ஸ் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மீல் வார்ம்ஸ் ஈஸியாக நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். இந்த மாதிரி தவிடை போட்டு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க மீல் வார்ம்ஸை போட்டு வச்சா கொஞ்ச நாள் பிறகு இந்த ஸ்டேஜுக்கு மாறும். இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு தான் அது வண்டா மாறும். அதுக்கப்புறம் தான் முட்டையிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டும் போடணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா மீல் வார்ம்ஸுக்கு அந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, கோசு எது வேணா நீங்கள் போடலாம். ஆனால் தண்ணி மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக அந்த எறும்பு, அந்த பல்லி, அது மட்டும் இல்லாமல் பூச்சிகள் வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. சப்போஸ் எறும்பு வந்தால் கூட மீல் வார்ம்ஸை சாப்பிட ட்ரை பண்ணும், அதனால மொத்த இதுவும் உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ நீங்கள் எறும்பு இல்லாத இடத்துல வைங்க. அதே மாதிரி பல்லி எதுவும் வராம பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வாங்கும் போது இந்த ஸ்டேஜ்ல கொடுப்பாங்க செல்லர். அது கொஞ்ச நாள் ஆன பிறகு இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வண்டா மாறிடும். இந்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பூப்பான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஃபுட்டு போடணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு. அது ஒரு 10 நாள் பிறகு வண்டா மாறும். வண்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரவுன் கலரா மாறும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கருப்பாவே மாறிடும். ஃபுல்லா கருப்பான பிறகு ப்ரீடிங் ரெடியா இருக்கு, நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. எப்பவுமே கீழே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் அதுல எக்லேம் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது வார்ம்ஸ் வந்துச்சுன்னா கீழே போயிடும். எதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பாக்ஸ் சூஸ் பண்ணணும்னா, இல்லைனா அந்த வண்டே அதோட குட்டிகளை சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னா 1 வாரத்துக்கு பிறகு இந்த மாதிரி சின்ன சைஸில் வரும். பாருங்கள், இது ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வளர ஒரு 2 மந்த்து மேலே ஆகும். 2 மந்த் ஆன பிறகு தான் அது நீங்கள் ஃப்ளவரானுக்கு அந்த மாதிரி பெரிய ஃபிஷ்ஷஸ்க்கு ஃபீட் பண்ண முடியும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பீட்டா, கப்பி இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஈஸியாக ஃபீட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ரீடிங் மெத்தட் தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை ஃபுல் டைம் பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க. ஈஸியாக நீங்கள் ப்ரீட் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் அதை ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் சேல் பண்ணலாம் ப்ரீட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டு ஒன்ஸ் ப்ரீட் ஆயிடுச்சுன்னா ஒரு 5 மாசம் வரைக்கும் இந்த வண்டு ப்ரீட் பண்ணலாம் நீங்கள் தாராளமாக. சில வண்டு மட்டும்தான் 2 மாசம் 1 மாசத்துல இறந்து போயிடும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ரொம்ப ஹீட்டான இடத்துல வச்சு நீங்கள் ப்ரீட் பண்ணாச்சுங்க. சப்போஸ் அப்படி வச்சா அது சீக்கிரமாக இறந்து போயிடும் அந்த வண்டை பொறுத்த வரைக்கும். இந்த மீல் வார்ம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரோட்டீன் இருக்கு. நீங்கள் ஃப்ளவரான அது மட்டும் இல்லாமல் ஹரவனா, சிக்லெட் ஃபிஷ் எதுக்கு வேணா நீங்கள் ஃபீட் பண்ணலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரானுக்கு ஃபீட் பண்ணுற வீடியோ நான் காட்டுறேன். ஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக ட்ரைன் பண்ணக்கூடிய ஃபிஷ் தான் இது. நீங்கள் தாராளமாக ஈஸியாக ட்ரைன் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃபுட்டை காமிச்சிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ளவரனுக்கு ஃபீட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் உங்கள் கூட விளையாடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃப்ளவரன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீல் வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக சேல் பண்ணலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் செலவாகாது. மீல் வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ப்ரீட் பண்ணலாம். இதில் மொத்தமே 4 ஸ்டேஜ் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வண்டு இருக்கும். அந்த வண்டு முட்டை போட்ட பிறகு அதுலேருந்து லாவா வரும். அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாசம் பிறகு நல்ல ஒரு குரோத்தான ஒரு மீல் வார்ம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீல் வார்ம்ஸ் பூப்பா ஸ்டேஜ் மாறும். அதுக்கப்புறமா தான் வண்டா மாறும். திருப்பி இந்த சைக்கிள் ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஈஸியாக நீங்கள் ப்ரீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக சேலும் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஃபிட்டும் இருக்கு. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். இது ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. வேறு ஏதாவது வீடியோ வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.